வணக்கம் மக்கள். இன்றைக்கி வந்து நம்ம வந்து எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, குந்தாரப்பள்ளி மாட்டு சந்தைக்கு தான் வந்திருக்கோம். இந்த மாட்டு சந்தையில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, HF கிடாரி மாடுங்க தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதாவது பால் மாடுங்க பற்றி தான் இந்த வீடியோஸில் வந்து பார்க்க போகிறோம். என்ன ரேட்டுக்கெல்லாம் வந்து மாடுங்க வந்து போயிட்டு இருக்கு எல்லாமே வந்து இந்த வீடியோஸில் வந்து டீட்டெயிலாக வந்து பார்ப்போம் வாங்க. இந்த சந்தையில் இந்த சந்தை வந்து எந்த நாளில் வந்து நடக்குன்னு கேட்டிங்களா, வெள்ளிக்கிழமை நாளில் வந்து நடக்கும். சரி ஓகே, அப்படியே வந்து ஒவ்வொரு மாடு ரேட்டை வந்து பார்த்துட்டு போவோம் வாங்க. ஸோ அந்த கணக்குட்டி வந்து பார்த்திங்கன்னா 17,000 வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஸோ அப்படியே வந்து ஒவ்வொரு மாடும் வந்து பார்ப்போம். சின்ன கணக்குட்டிலேருந்து அப்படியே வந்து பெரிய மாட்டுக்கு வந்து போவோம். இந்த சந்தையில் வந்து 8 மாதம் 9 மாதம் ஆன மாடுங்கள்லாம் வந்து கொண்டு வந்துருந்தாங்க. அதுவே வந்து ஒரிஜினல் HF மாடுங்க இருந்தால் 8 மாதம் 9 மாதம் வந்து இருந்தால் 70,000 80,000 அந்த மாதிரி வந்து விற்றுட்டு இருந்தாங்க. அதுவே வந்து கிராஸாக இருந்தால் ஒரு 50,000 60,000 வந்து விற்றுட்டு இருந்தாங்க. ஸோ எல்லா வகையான மாடுமே வந்து இந்த சந்தைக்கு வந்து கொண்டு வந்திருந்தாங்க. போன வீடியோவில் வந்து நாட்டு மாடுங்க எருதுங்கள்லாம் நம்ம வந்து பார்த்தோம். இந்த வீடியோஸில் வந்து HF மாடுங்க தான் வந்து பார்க்க போகிறோம். அதுவே பாருங்கள், இந்த மாடுங்கள்லாம் பார்த்திங்கன்னா 80,000 90,000 வந்து விற்றுட்டு இருந்தாங்க. ஒரு சில கிடாரிங்கெல்லாம் வந்து சினையாக இருக்குன்னு வந்து கொடுப்பாங்க, அது வந்து சினையாக வந்து இருக்காது. அப்படிப்பட்ட மாடுங்க வந்து அங்கேயே வந்து டாக்டர் வந்து இருக்காங்க, செக் பண்ணி எல்லாம் வந்து வாங்கிட்டு போகிறாங்க. அதுவும் வந்து வீடியோஸில் வந்து உங்களுக்கு வந்து காட்டுறேன் பாருங்கள். அவங்க வந்து செக் பண்ணி சினையாக இருக்கா இல்லையான்னுட்டு பார்த்துட்டு வந்து வாங்கிட்டு போகிறாங்க. அந்த மாதிரியும் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த சந்தையில். இப்போ வந்து பார்த்துட்டு இருக்கீங்க பாருங்கள், இந்த மாடெல்லாம் வந்து 80,000 90,000 வந்து ரேட் வந்து சொல்லியிருந்தாங்க. 8 மாதம் 9 மாதம் வந்து சினையாக இருக்கிற மாடுங்க. காசு நான் கொடுக்குறேன். என்ன காசு? அது எவ்வளவுக்கு? இது 500 ரூபாய்க்கு முடிச்சா எவ்வளவுக்கு? 300 ரூபாய்க்கு இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த சினையாக இருக்கின்ற இந்த மாடு வந்து வாங்கினாங்க. அது வந்து சினையாக இருக்கா இல்லையான்னு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு டாக்டர் விட்டு செக் பண்ணுறாங்க பாருங்கள். இந்த மாதிரியும் வந்து இந்த சந்தையில் வந்து செக் பண்ணி வந்து வாங்கிட்டு போகிறாங்க. நம்ம வந்து சினையாக இருக்கா இல்லையான்னு தெரியாது, வாங்கிட்டு போயிடுவோம். அப்படி வாங்கிட்டு போனால் நமக்கு வந்து பணம் தான் லாஸ். இந்த மாதிரி வந்து செக் பண்ணி வந்து வாங்கிட்டு போகிறாங்க. எவ்வளோக்கு போச்சு? நான்
சார்.